Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwear. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana ullaraigalukkendre oru pratyeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neru Veedi, Puducherry. Karaikalil kuzhandhaigalai vaadagikku vaangi vandu pichai edukkum pengal 20 perai kaaval thuraiyinar kaidu seidhu visaranai merkondu varugindranar. காரைக்கால் நகரப் பகுதிகளில் சமீப காலமாக கை குழந்தைகளுடன் பெண்கள் பிச்சை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஹோட்டல்கள், பேக்கரி, வணிக நிறுவனங்கள் முக்கிய சிக்னல்களில் கை குழந்தைகளுடன் கையேந்தி பிச்சை எடுப்பதால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதோடு அடிக்கடி விபத்துகளும் அரங்கேறி வருகின்றன. பச்சிலம் குழந்தைகளுடன் பிச்சை எடுப்பதைக் கண்டு சிலர் மனம் இறங்கி தங்களால் இயன்ற உதவியை செய்கின்றனர். அப்படி உதவி செய்யாதவர்களை தங்களின் பாஷையில் வசைப்பாடுகின்றனர். இதுகுறித்து காரைக்கால் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க அவர் காரைக்கால் நகர காவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் நகர காவலர்கள், காவல் ஆய்வாளர்கள் மற்றும் பெண் காவலர்கள் நகரின் பல்வேறு இடங்களுக்கு சென்று கை குழந்தைகளுடன் பிச்சை எடுத்த 20க்கும் மேற்பட்ட பெண்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இந்த பெண்கள் தஞ்சை, மன்னார்குடி, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து குழந்தைகளை வாடகைக்கு வாங்கி வந்து பிச்சை எடுப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து பிச்சை எடுக்கும் கும்பலிடம் மயக்க நிலையில் இருந்த குழந்தைகளை மீட்ட காவல்துறையினர் குழந்தைகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து பால், பிஸ்கெட் கொடுத்தனர். மேலும் குழந்தைகளை யாரிடம் வாடகைக்கு வாங்கி வந்தார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடல் பகுதியில் சுருக்குமடி வலை பயன்படுத்தி மீன்பிடித்த காரைக்கால் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் சுருக்கு மடிவலை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புதுச்சேரியில் சிலர் சுருக்கு வலையை பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக மீனவ கிராமங்களுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகின்றது. குறிப்பாக சுருக்குமடி வலைக்கு வீராம்பட்டின மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேங்காய்திட்டு துறைமுகத்தில் சுருக்கு வலையுடன் வரும் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் 4 விசைப்படகுகளில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கப்பட்டது. அதனை அறிந்த புதுச்சேரி மீனவர்கள் கும்பலாக கடலுக்கு சென்று சுருக்கு வலையை பயன்படுத்திய 4 படகுகளையும் சுற்றி வளைத்து பறிமுதல் செய்து மீன்களுடன் தேங்காய்திட்டு துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். தகவல் அறிந்து வந்த புதுச்சேரி மரைன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் பறிமுதல் செய்த படகுகளில் டன் கணக்கில் இருந்த சிறிய மீன்களை சுட்டிக்காட்டிய புதுச்சேரி மீனவர்கள் இப்படி பிடித்தால் கடலில் மீன்வளம் என்னவாவது என கேள்வியும் எழுப்பினர். மேலும் இதன் காரணமாகவே இந்த படகுகளை பறிமுதல் செய்ததாகவும் தெரிவித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகள் சம்பந்தமாக காரைக்காலில் உள்ள கிளிஞ்சல் மேடு, கோட்டுச்சேரி, காரைக்கால் மேடு, டிஆர் பட்டினம் உள்ளிட்ட மீனவ பஞ்சாயத்துகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரைவில் மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகளுக்குள் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் நெடுங்காட்டில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியாற்றும் அவலம் ஏற்பட்டுள்ளது. காரைக்கால் நகரப் பகுதிகளில் சமீப காலமாக கை குழந்தைகளுடன் பெண்கள் பிச்சை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஹோட்டல்கள், பேக்கரி, வணிக நிறுவனங்கள் முக்கிய சிக்னல்களில் கை குழந்தைகளுடன் கையேந்தி பிச்சை எடுப்பதால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதோடு அடிக்கடி விபத்துகளும் அரங்கேறி வருகின்றன. பச்சிலம் குழந்தைகளுடன் பிச்சை எடுப்பதைக் கண்டு சிலர் மனம் இறங்கி தங்களால் இயன்ற உதவியை செய்கின்றனர். அப்படி உதவி செய்யாதவர்களை தங்களின் பாஷையில் வசைப்பாடுகின்றனர். இதுகுறித்து காரைக்கால் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க அவர் காரைக்கால் நகர காவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் நகர காவலர்கள், காவல் ஆய்வாளர்கள் மற்றும் பெண் காவலர்கள் நகரின் பல்வேறு இடங்களுக்கு சென்று கை குழந்தைகளுடன் பிச்சை எடுத்த 20க்கும் மேற்பட்ட பெண்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இந்த பெண்கள் தஞ்சை, மன்னார்குடி, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து குழந்தைகளை வாடகைக்கு வாங்கி வந்து பிச்சை எடுப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து பிச்சை எடுக்கும் கும்பலிடம் மயக்க நிலையில் இருந்த குழந்தைகளை மீட்ட காவல்துறையினர் குழந்தைகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து பால், பிஸ்கெட் கொடுத்தனர். மேலும் குழந்தைகளை யாரிடம் வாடகைக்கு வாங்கி வந்தார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.